Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe panikonga. Annai news la pathina retest nadakka pogudhu adhe mari current sum nadakka pogudhu. So in the exam kana question paper ellame college la nandu ungalku anipiruvanga. Idu anupradhukku pathina mostly ella college me vandu Google classroom da use pandranga. So in the classroom la ungalku question paper varum. Unga answer PDF ay vandu neenga classroom la vandu upload pandra maari dhaan irukum. Idu vandu romba easy a irukum access pandradhukku. Adanal dhaan vandu mostly ella college me vandu Google classroom vandu use pandranga. So idu eppadi use pandradhu, eppadi vandu upload answer sheet அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து full detail வந்து நம்ம பார்க்கலாம். First நீங்க Play Store ல போய் Google Classroom வந்து டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க. நீங்க காலேஜ்ல எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடில வந்து நீங்க லாகின் பண்ணி வெச்சுக்கோங்க. So, if you go to college, you can click on the link to the classroom. Normal message or WhatsApp message, you can click on the links in the classroom. You can touch it, you can click on the Chrome or classroom. You can already download the classroom. So, you can click on the classroom and you can click on the question paper. Just click on the question paper, you can click on the attachment. So, you can click on it. உங்களுக்கான க்வெஸ்சன் பேப்பர் வந்து வந்துடும். இது எனக்கு வந்து காலேஜ்லேருந்து வந்து சாம்பிள் க்வெஸ்சன் பேப்பர். ஸோ இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த PDF வந்து எங்கே சேவ் ஆயிருக்குன்னு டவுட்டாக இருக்கும், அதை தேடிட்டு இருப்பீங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அது கேலரியில் இருக்கும், உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓவர் டைம் வந்து PDF ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எக்ஸாம்பிள் தான் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி PDF-ஆக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஆட்டோப் ஸ்கேனர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கேம் ஸ்கேனர் பார்த்திங்கன்னா ஒரு 15 பக்கத்துக்கு மேலே வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ முடிஞ்சளவு ஆட்டோப் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த PDF-ஐ கன்வெர்ட் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து அவங்க சொன்ன மாதிரி ரீநேம் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கீழே பாருங்கள், ஆட் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கோம். இதுதான் வந்து நீங்கள் ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்ஸு. ஸோ ஆட் ஒர்க்குன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி PDF சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை வந்து இப்போ இங்கே அப்லோட் பண்ண போகிறோம் கிளாஸ் ரூமில். ஸோ அப்லோடு ஃபைல்னு இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து உள்ளே அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும், அது வந்து இங்கே வந்து கிளாஸ் ரூம்கில் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கோம். ஒரு 1 or 2 seconds வந்து இங்கே வந்துடும். இங்கே கீழே பாருங்கள், எனக்கு வந்து அந்த ஃபைல், நான் இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்கள் PDF ஃபைலை வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ஜஸ்ட்டு ஹேண்டின்னு இருக்கும், அதாவது அவங்களுக்கு நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் வந்து சப்மிட் பண்ணுறது தான் இங்கே ஹேண்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஹேண்டின்னு கொடுங்க, ஹேண்டின் ஒர்க் சப்மிட்னு கீழே வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நீங்கள் பண்ணது வந்து சப்மிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இன்கேஸ் நான் வந்து ஐயோ நான் தப்பாக அமிச்சிட்டேன், நான் வந்து அதில் எடிட் பண்ணோன்னா கீழே அன்சப்மிட்டுன்னு இருக்கும். நீங்கள் அன்சப்மிட்டுன்னு கொடுத்துட்டு எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட அனுப்பலாம், பட் அப்படி அனுப்பக்கூடாதுன்னு அண்ணா யூனிவர்சிட்டி ரூல்ஸ்லே இருக்குது. ஏன்னா ஒரு PDF வந்து ஒரு டைம் தான் அனுப்பணும், ரெண்டு டைம் அனுப்புனீங்கன்னா வந்து அது மால் ப்ராக்டிஸுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து அன்சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்சப்மிட் போனது வந்து அன்சப்மிட் ஆகிடும். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அதை ரீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைம் வந்து PDF சென்ட் பண்ண ப்ராசஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, ஃபஸ்ட் டைமே PDF-ஐ கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட், அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கூகுள் கிளாஸ் ரூம் ஆக்சஸ் பண்ணுறது. ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஈஸியாக வந்து அப்லோடும் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இதே ப்ராசஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வர லிங்க்கை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்துகிட்டு ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் இட். மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க. சில காலேஜில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இதுலேருந்து லிங்க் வருதோ அதுக்கேற்ற ஆப்பை வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் கூகுள் கிளாஸ் ரூம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.